வணக்கம். நீங்க பங்கேற்கிற இந்த ஆராய்ச்சிக்காக வீடியோ தொலை தொடர்பு அதாவது வீடியோ கால் எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கு நீங்க ஜிப்மர்ல பதிவு செய்த கைபேசி எண் பயன்படுத்துவது நல்லது. இதுல வேற ஏதாவது காரணங்களுக்காக உங்களுக்கு வேற நம்பர் உபயோகிக்கணும்னா நீங்க எங்களை தெரிவிக்கணும். தொலை தொடர்புக்கு பதிவான உடனேவே உங்க மொபைலுக்கு இரண்டு எஸ்எம்எஸ் வரும். ஒன்னு தமிழ்ல வரும், ஒன்னு ஆங்கிலத்துல வரும். இந்த எஸ்எம்எஸ் வந்த உடனேவே உங்களோட போன்ல இன்டர்நெட் அதாவது இணைய வசதியும் வீடியோ வசதியும் இருக்கிறத உறுதிப்படுத்திக்குங்க. ஆங்கிலத்துல இருக்கிற மெசேஜ்களை ஒரு இடையிணைப்பு லிங்க் இருக்கும், இந்த தமிழ் மெசேஜ்ல வராது. இந்த லிங்கை நீங்க கிளிக் செய்யணும். நீங்க கிளிக் செய்த உடனேவே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன் வருவதை உறுதிப்படுத்தி கொண்டவுடன் இதை விட்டு வெளியேறவும். இனி உங்கள் மருத்துவர் உங்களை அழைக்கும் வரை காத்திருக்கவும். உங்கள் மருத்துவர் சாதாரண தொலைபேசியின் மூலம்தான் உங்களை அழைப்பார். இந்த ஸ்கிரீன் வரை உங்களால் வர முடிகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்வார். இதில் ஏதேனும் சிரமம் இருந்தால் அவருக்கு அறிவிக்கவும். அது இல்லாவிட்டால் உங்கள் மருத்துவர் போனை வைத்துவிட்டு உங்களை வீடியோ தொலைத்தொடர்பு மூலம் வீடியோ கால் மூலம் அழைப்பார். இந்த வீடியோ கால் அழைப்புக்காக நீங்க மீண்டும் அந்த ஆங்கில எஸ்எம்எஸ் இல் உள்ள அந்த இடையிணைப்பு அதாவது லிங்கை கிளிக் செய்து இந்த ஸ்கிரீன் வந்து காத்திருக்கணும். இந்த ஸ்கிரீன்ல நீங்க காத்திருந்தீங்கன்னா உங்க மருத்துவர் வீடியோ கால் அதாவது வீடியோ தொலைத்தொடர்பு மூலம் உங்களை அழைத்ததும் உங்களால் உங்க மருத்துவரை பார்க்க முடியும், அவரால் உங்களையும் பார்க்க முடியும். இந்த தொலைத்தொடர்பு இணைப்பை எளிதில் பெற சில உதவி குறிப்புகள். இந்த தொலைத்தொடர்பு இணைப்பு குரோம் உலாவி அதாவது குரோம் பிரவுசரில் தான் நன்றாக வேலை செய்யும். உங்கள் அலைபேசியில் இடையிணைப்பு துறக்க முயற்சிக்கும் போது அதில் எந்த உலாவி பயன்படுகிறது, எந்த பிரவுசர் பயன்படுகிறது என்று தெரிய வரும். உங்கள் இயல்பு நிலை உலாவி அதாவது டிஃபால்ட் பிரவுசர் குரோம் இல்லை என்றால் அதை எளிதில் மாற்றலாம். உங்கள் இயல்பு நிலை உலாவி அதாவது டிஃபால்ட் பிரவுசரை மாற்ற செட்டிங்ஸில் செல்லவும். அதில் ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸை தேர்வு செய்யவும். ஆப்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் போய் டிஃபால்ட் ஆப்ஸ் அதாவது இயல்பு நிலையில் பயன்படும் ஆப்ஸை துறக்கவும். அதில் பிரவுசர் ஆப் அதாவது உலாவி ஆப் தேர்வு செய்யவும். இப்படி நீங்கள் உலாவி ஆப்பை தேர்வு செய்தவுடன் ஒரு ஸ்கிரீன் தெரியும். உங்களுக்கு வேண்டிய உலாவி அதாவது குரோம் உலாவி குரோம் பிரவுசரை தேர்வு செய்யவும். இப்படி செய்தால் உங்கள் இயல்பு நிலை உலாவி அதாவது டிஃபால்ட் பிரவுசர் குரோமாக மாறிவிடும். இனி நீங்கள் செட்டிங்ஸை விட்டு வெளியேறி ஆங்கில செய்தி எஸ்எம்எஸ்இல் வந்த அந்த இடையிணைப்பு அதாவது லிங்கை துறக்க மீண்டும் முயற்சிக்கவும். இப்படி செய்த பிறகும் சில சமயம் உங்களுக்கு காணொளி அதாவது வீடியோ வரவில்லை, இல்லை உங்களுக்கு கேட்க முடியல, ஆடியோவும் வரவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதற்கு முதலாக நீங்கள் உங்கள் இணையதள இணைப்பு அதாவது இன்டர்நெட் கனெக்ஷனை சரிபார்க்க வேண்டும். உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சிக்னல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும். உங்கள் இணையதள இணைப்பு அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் நன்றாக இருப்பினும் காணொளி வரவில்லை என்றால் வீடியோ வரவில்லை என்றால் இணைய முகவரி அதாவது வெப் அட்ரஸ் எழுதியிருக்கும் இடத்தின் இடதுபுறத்தில் ஒரு பூட்டு போன்ற சித்திரம் தென்படும். அதை கிளிக் செய்யவும். அந்த பூட்டை கிளிக் செய்து உங்கள் உலாவிக்கு உங்கள் ஃபோனில் உள்ள உங்கள் அலைபேசியில் உள்ள கேமரா மைக்ரோஃபோன் ஸ்பீக்கர் ஆகியவையை பயன்படுத்த அனுமதி கொடுக்கவும். அனுமதி வழங்கியதும் மீண்டும் அந்த இடையிணைப்பை கிளிக் செய்து முயற்சிக்கவும்.